பீர்க்கங்காய்த்தோல் துவையல் செய்ய தேவையான பொருட்கள். பீர்க்கங்காய் 1, உளுந்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், காய்ந்த வரமிளகாய் 2, புளி சிறிதளவு, இஞ்சி 1 துண்டு, தாளிப்பதற்கு சிறிது கடுகு, கறிவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. செய்முறை: முதலில் பீர்க்கங்காயின் கூர்மையான பகுதிகளில் நார் இருப்பதால் அவற்றை முழுவதுமாக சீவி நீக்கிவிடவும். பின் காயின் பட்டையான பகுதிகளில் உள்ள தோலை தனியாக சீவி எடுத்துக்கொள்ளவும். வாணலியில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு பீர்க்கங்காய் தோலை வதக்கி எடுத்துக்கொள்ளவும். பின் அதே வாணலியில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு வரமிளகாய், இஞ்சி, புளி சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்ளவும். மீண்டும் அதே வாணலியில் உளுந்தம்பருப்பை தனியாக வறுத்து கொள்ளவும். இவை நன்கு ஆறியதும் முதலில் பீர்க்கங்காய் தோலுடன் வரமிளகாய், இஞ்சி, புளி, தேவையான அளவு உப்பு மற்றும் தண்ணீர் சேர்த்து கொரகொரப்பாக அரைத்து கொள்ளவும். பின் அதனுடன் வறுத்த உளுந்தம்பருப்பை சேர்த்து லேசாக அரைத்து கொள்ளவும். இறுதியாக 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, கறிவேப்பிலை சேர்த்து தாளித்தால் பீர்க்கங்காய் தோல் துவையல் தயார்.